இன்னைக்கு குழி பணியாரம் செய்யலாம். குழி பணியாரம் செய்யறதுக்கு பேட்டர் ஒரு நாள் முதலே ரெடி பண்ணி வெச்சுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த சின்ன கப்ல 4 கப் நான் அரிசி எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க 4 கப் அரிசி 1 கப் அவலு 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் வெந்தயம் இது 3-4 வாட்டி நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊத்தி 6 மணி நேரம் இது ஊற வெச்சிடலாம் பாருங்க 6 மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இதெல்லாம் நான் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸா மிக்ஸி பண்ணி உப்பு போட்டு வெச்சிடலாம் குழி பணியாரத்துக்கு தாளிச்சிக்கலாம் அதுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன் கேரட் துருவி ஒரு 1/2 கப் கேரட் எடுத்துக்கிறேன் பச்சை பட்டாணி பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன் தேங்காய் கருவேப்பிலை இஞ்சி பெருங்காயம் கடுகு உப்பு கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் கடலை பருப்பு பச்சை மிளகாய் இது எல்லாமே இப்போ தாளிச்சிக்கலாம் பாருங்க கேஸ் மேல கடாய் வச்சிருக்கற கடாயில எண்ணெய் போட்டுட்டு இருக்கற கடுகு போட்டுட்டு இருக்கற எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டுட்டு இருக்கற கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு இருக்கற இது இப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் பெருங்காயம் போட்டுட்டு இருக்கற இது கொஞ்சம் ரோஸ் கலரா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க ரோஸ் கலர் வந்திருக்கு கருவேப்பிலை போட்டுட்டு இருக்கற இஞ்சி போட்டுட்டு இருக்கற பச்சை மிளகாய் கேரட் துருவி வச்சிருந்தோ இல்லையா அந்த கேரட்டும் இதல போட்டுட்டு இருக்கற பட்டாணி போட்டுட்டு இருக்கேன் தேங்காய் துருவி வெச்ச தேங்காய் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாமே நல்லா mix பண்ணிட்டு 1 நிமிஷம் gas மேல அப்படியே வேக வெச்சுக்கலாம் இது ஆறட்டும் மாவு பாருங்க ருப்பி வெச்ச மாவு மிக்ஸி பண்ணி வெச்ச மாவு இந்த மாவுல அந்த தாளிச்சி வெச்ச மசாலா எல்லாம் இதல போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுட்டு இருக்கற இது நல்லா mix பண்ணிக்கலாம் ஒரு 1/4 ஸ்பூன் விட கம்மி தண்ணில mix பண்ணிட்டு சோடா மாவு போட்டுட்டு இருக்கற பாருங்க இது நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ gas மேல குழி பணியாரத்துடைய தவா வெச்சிருக்கற பாருங்க அது சூட் ஆயிடுச்சு அதுல இப்போ குழி பணியாரம் ஊத்திட்டு இருக்கற பாருங்க இது மூடி தட்டு மூடிட்டு 1 நிமிஷம் அப்படியே வேக வெச்சுக்கலாம் பாருங்க வெந்து போச்சு மீடியம் ஃப்ளேம்ல வைக்கணும் பாருங்க இவ்வளவு நல்ல கலர் வந்திருக்குது இப்போ இது நான் எடுத்துட்டு இருக்கற இது இப்போ சர்விங் பவுல்ல எடுத்துட்டு இருக்கற பாருங்க குழி பணியாரம் சட்னி கூட ரொம்ப நல்லா இருக்கும் குழி பணியாரம் ரெடி